போது நம்ம மனசுல இருக்கிற கஷ்டங்கள்லாம் மறைஞ்சு போயிடுது. இவ மேல என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இவளுக்கு திருஷ்டி சுத்தி போடணும். இவ மேல ஊர்கண்ணே பற்றிருக்கு. இவ இன்னும் நிறைய படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவ ஆசையை நான் கெடுக்க விரும்பல. அதுக்காக காலேஜ்ல சேர்க்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படியா சாமி? ஆமா புரோகிதரே, வேதம் உபனிஷத்து ஆகம விதிகளை கத்துண்டு நான் சாதிச்சது என்னன்னு சொல்லுங்க. அதனாலதான் அவளாவது நாலு எழுத்து படிச்சு இந்த உலகத்தை ஜெயிக்கட்டுமே. ரொம்ப நல்லது. இந்த மாதிரி விஷயத்த பண்றதுக்கு சோபிதா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கா. டெண்டி, எவ்வளவு நேரம் ஆகுது? ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் கொண்டு வாங்க. வரேமா, வர வரேரு. அப்பா, சித்தப்பா இன்னும் தூங்கிட்டு தானே இருக்காரு? அவன் ஒரு சோம்பேறி, ஒன்ன மாதிரி இல்லமா. அப்பா பாப்பா, அப்பாவும் பொண்ணு படுத்துற பாடல, கையும் ஓடல, காலும் ஓடல. என்னங்க, பொழுது விடிஞ்சா போதும், இவ்வளவு ரெடி பண்றதுக்கு எனக்கு நேரம் பத்தல. 9 மணி ஆயிடுச்சுன்னா வீட்டுல இருக்கிற வேலையே சரியா இருக்கு. இது எல்லாத்தையும் நான் ஒருத்தி தான் செஞ்சிட்டு இருக்கேன். இன்னும் பொழுது விடலையோ? வந்துட்டான் வந்துட்டான். அவன்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கேளுங்க. ஊருக்குள்ள ஆறு இருக்கு, ஆத்துக்குள்ள மீன் இருக்கு, மீன் புடிச்சு குழம்பு வச்சு கொண்டாடுவோம். தன 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 குத்தடிச்சு பட்டை கிளப்புவோம், ஒட்டு மொத்தமா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு கொண்டாடுவோம். தன 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 ரவுடி. ஹேய், என்னடி ரவுடிங்கற? யாரு உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது? அவளை ஏன் திட்டுற? ரவுடித்தனம் பண்ண ரவுடின்னு சொல்ல முடியும். என்ன காலேஜ் எலெக்ஷன்ல இதெல்லாம் சாதாரணமா நடக்கிறது தான். அதெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருந்தா என் பிரஸ்டீஜ் என்ன வருது? ஓ, பிரஸ்டீஜா? பிரஸ்டீஜ் பிரஸ்டீஜ்ங்கிற பேர்ல எனக்கு இருக்கிற மரியாதையை நாசம் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா புக்லயும் தேடி தேடி சத்தியமூர்த்தின்னு பேர் வச்சாங்க. அதை யார் கூப்பிடுறா? இவனை என்னன்னு கூப்பிடுவாங்க? ஆமா, அந்த பேரை கேட்கும் போது ஏதோ நாய கூப்பிடுற மாதிரியே இல்ல? சாப்பிடு. இங்க பாரு, அவன் எப்படி இருக்கான்னு பாரு. ரவுடி மாதிரி ஒரு தாடி, பிச்சைக்கார மாதிரி ஒரு ஷர்ட். ஆஹா, காலேஜ் போறது படிக்கிறதுக்கு, ரவுடித்தனம் பண்றதுக்கு இல்ல. அப்பப்பா போதுங்க, முதல்ல அவனை சாப்பிட விடுங்க. இவனால என் மான மரியாதை எல்லாம் காத்துல போகுது. இதே ரேஞ்சில போச்சுன்னா மூஞ்சில துணியை போட்டுக்கிட்டு தான் நான் வெளியே போகணும். நல்லா போடு போடு, அப்பதான் சார் போய் இன்னும் நாளை சண்டை போடுவாரு. பண்ணது பத்தாது இல்ல, மூஞ்சியோ முகரையும் பாரு. காலகத்துல கஞ்சா அடிச்சுக்கிட்டு உருப்பையோட பாடம் செம்ம போடா இருக்கும். बोलो शुभशा हरे कृष्णा हरे राम. यार रावे इवन नंदी स्टूडेंट ओड प्रेसिडेंट सुत्त पोरकी. हेय इंग वा. நீ என்ன உனக்கு தோடா? ஒரே ஃபர்ஸ்ட் இயரா? சீனஸை பார்த்தா விஷ் பண்ணணும்னு உனக்கு தெரியாதா என்ன? விஷ் பண்ண. குட் மார்னிங். நல்லா போலீஸ்கார் மாதிரி பெறப்பானு சொல்லு. குட் மார்னிங். இனிமே டெய்லி இதே மாதிரி தான் விஷ் பண்ணிட்டு போனோம், புரிஞ்சுதா? முகம் விடு.
என்னது இது? மயிலிறகு. அது தெரியுது, புக்ல எதுக்கு வச்சிருக்க? அது குட்டி போடும், அதுக்குதான். இது முட்டை போடுமா ஆஹா, இத புக்கு நடுவுல வச்சா எனக்கு படிப்பு நல்லா தலைக்கேறும். பாக்ஸ் கொடு. இது என்னது இது? தொட்டுக்க முட்டை எதுவும் இல்ல. பார்த்தா தெரியலடா. அம்மு சிக்கு பம்மு சிக்கு பம் 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 தயிர் சாதடா. பிராமணா, மச்சான் எனக்குடா. பேர் என்ன? அபிஷ்டே சோபிதா பிரசனாட்சி. அபிஷ்டே சோபிதா பிரசனாட்சி. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேரு? அது தெரியுது, அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லு. எனக்கு தெரியாது. உனக்கு இந்த பேர் வச்சது யாரு? அம்மா. நாளைக்கு வருவல்ல, உங்க அம்மா கிட்ட உன் பேருக்கு என்ன அர்த்தம் கேட்டு வா. என்னோட அம்மா இல்ல. ஓ, அம்மா போய் சேர்ந்துட்டாங்களா? உங்க அப்பா இருக்காரா இல்ல? அவரும் இருக்காரு. சரி, அவர்கிட்ட கேட்டு வா. கிளம்பு. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க மயில் இறகு குட்டி போட்டுச்சுன்னா நேக்கு ஒன்று தெரியலா? நானும் அதை ஆத்துல வளர்க்கலான் இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னடா மயில் இறகுல குட்டி போடும் சொல்லிக்கிட்டு இருக்கா? ஜேஷ்டராஜம்மணாஸ்வதாயுஷ்யம் ஷண்ணோ சர்வத்ர சாதனம் மஹாகணபதயே நம: ஹரிஹி ஓம். அப்பா, எதுக்குப்பா எனக்கு அபிஷ்ட சோபனா பிரசனாட்சின்னு பேர் வச்சீங்க? அது உங்க பாட்டியோட பேர்மா. சரி, பேர் வச்சீங்க தானே, இப்ப அதோட அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க. இப்போ எதுக்குமா கேக்குற? காலேஜ்ல எல்லாரும் என் பேரோட அர்த்தம் என்னன்னு கேக்குறாங்க. நைட் அடிச்ச போதே தெரியல. அதான் ஓவர் அடிக்க கூடாது. ஹலோ, வேற என்ன வேணும்? நானே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன், இவன் எங்கிட்ட வந்து பிச்சை எடுக்கிறான். இந்தா வச்சுக்க. ஏய், இருந்தது அதையும் போட்ட மச்சான். பாரு மச்சான், கைடு கைடு. என்ன வேணும் உனக்கு? எங்க சாப்பிடணும்? என்ன